அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் வரலாறில் அலகு இரண்டு பகுதியை படிப்போம். படிக்கலாமா? இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் என்பதை பற்றி விளக்குகிறது. முதல் உலகப் போருக்கு பிந்தைய நிகழ்வுகள் பொருளாதார பெருமந்தத்திற்கு இட்டு சென்றது. தோல்வியடைந்த நாடுகளின் மீது திணிக்கப்பட்ட நீதிக்கு புறம்பான வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் ஷரத்துக்கள் இத்தாலியில் முசோலியின் தலைமையிலும் ஜெர்மனியில் ஹிட்லரின் தலைமையிலும் பாசிச அரசுகள் எழுச்சி பெறுவதை பற்றியும் விளக்குகிறது. காலனிகளாக்கப்பட்ட உலகில் காலனிய எதிர்ப்பு போராட்டங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதிகளாக தென் கிழக்காசியாவில் இந்தோ பிரான்சும் தெற்காசியாவில் இந்தியாவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் ஐரோப்பிய காலனிகள் உருவாக்கப்படுதல், அவ்வகையில் தென்னாப்பிரிக்காவில் இங்கிலாந்து காலனிகளை ஏற்படுத்துதல் பற்றியும் விவாதிக்கப்படுகிறது. தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்டங்களும் அரசியல் வளர்ச்சிகளும் பற்றியும் இங்கு விளக்கப்படுகிறது. மேலும் முதல் உலகப் போர் முடிந்ததிலிருந்து காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் மிகவும் தீவிரமடைய தொடங்கின. தோல்வியடைந்த நாடுகளுக்கு எதிராக பாரிஸ் அமைதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட கடுமையான முடிவுகள் நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சிகளை நிலைகுலைய செய்தது. மேலும் அந்நாடுகளில் குறிப்பாக இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் பாசிச சக்திகள் எழுச்சி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கின. 1929 அமெரிக்காவில் தோன்றிய பொருளாதார பெருமந்தம் பின்னர் உலகத்தின் அனைத்து முதலாளித்துவ நாடுகளையும் பாதித்து அரசியலிலும் சமூகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்தியாவில் இரு போர்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் காலனி நீக்க செயல்பாடு, மன்றோ கொள்கை, லத்தீன் அமெரிக்காவில் ஐரோப்பிய சக்திகள் காலனிகள் ஏற்படுவதை தடுத்து அதன் மூலம் அவை முன்னதாகவே இறையாண்மை தகுதியை பெறுவதை உறுதிப்படுத்தியது. பின்னர் இதையே லத்தீன் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடவும் செல்வாதாரங்களை சுரண்டவும் அமெரிக்கா போட்ட வேடம் என கருதினர். இதுதான் அலகு இரண்டு பாடத்தின் சாராம்சம். நாம் இப்பொழுது பயிற்சிக்கு செல்வோம். ஓகே.